வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தேசிய மனித உரிமை ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பாலிட்டி சிலபஸில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சரி சிம்பிள் தான் இது ஓகேங்களா இதோடைய இது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது அது தேசிய மனித உரிமை சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களோட எண்ணிக்கை தெ தெரியணும் மொத்தம் ஐந்து பேர் மொத்தம் ஐந்துன்னா ஒரு தலைவர் ஓகேங்களா ஒரு தலைவர் அவங்க கீழே அதில் நாலு பேர் முக்கியமானது ஒரு தலைவர் மீதி நாலு பேர் உறுப்பினர்கள் மொத்தம் ஐந்து பேர் இந்த தலைவருக்கான தகுதி சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மட்டுமே தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருக்க முடியும் அதாவது ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கிடையாது அதாவது ஜட்ஜஸ்லாம் கிடையாது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மட்டுமே இது இருக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் அல்லது தலை தலைமை நீதிபதி பதவி வகித்தவராக இருக்க வேண்டும் அதாவது நீதிபதியாக இருந்திருக்கலாம் இல்லைனா இதுக்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக இருந்தவங்களாகவும் இருக்கலாம் ரெண்டு பேர் ரெண்டு உறுப்பினர்கள் ஓகேங்களா இப்போ மூணு உறுப்பினர்கள் முடிஞ்சிட்டாங்க இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பினர் தான் அந்த ரெண்டு உறுப்பினர் எப்படி இருக்கணும்னா மனித உரிமை தொடர்பான விஷயங்கள் நல்ல அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களாகவும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதாவது ப்ராக்டிக்கலாக அதை பற்றின நாலெட்ஜ் இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீதி ரெண்டு உறுப்பினர்கள் அவ்வளோதான் இந்த உறுப்பினர்களை பற்றினது இவங்களுடைய பதவி காலம் அதாவது எழுபது வயது வரைக்கும் இவங்க வந்து இந்த பதவியில் இருக்கலாம் எழுபது வயசு ரிட்டையர்டாகிறது வந்து மேக்ஸிமம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அறுபத்தைந்து நல்லா நான் வச்சுங்க அதுக்கப்புறம் ஆனவங்க தானே இதில் போடணும் அப்படிங்ககுள்ள அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் எழுபது வயசு தான் இவங்களுக்கு எழு இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லாருக்குமே அஞ்சு பேருக்குமே வந்து எழுபது வயசு தான் வந்து எழுபது வயது வரைக்கும் அவங்க பதவியில் இருக்க முடியாது எழுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் அவ்வளோதான் இதை பற்றினது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ